வணக்கம் தோழமைகளே. உதவியை கேட்கும் உக்ரைன், உதவுமா இந்தியா, போர் நிற்குமா? எனக்கு வந்து ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூரோப்பிய யூனியனில் அமெரிக்காலாம் உதவி கேட்டுட்டு இருந்த உக்ரைன் இப்போ வந்து இந்தியாவில் உதவி கேட்டு நிற்கிறாங்க. அது 100% உண்மை. இந்தியா உதவுமானால் இந்தியாவுக்கு நிச்சயமாக உதவுவாங்க. இந்த போர் நிற்கிறத இந்தியா தான் விரும்புவாங்க. நிற்குமா போர் அப்படிங்கிறது இனி வருங்காலத்தில் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இதை தூண்டி விடக்கூடிய நாடுகள், ஆயுதங்களை வைத்திருக்க நாடுகள் இதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதிலேருந்து எப்படி புத்திசாலித்தனமாக உக்ரைன் தப்பிக்கிறாங்கிறது தான் முழு வெற்றி இருக்குது. ஆனால் இந்தியா நிச்சயமாக உதவி செய்வாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உக்ரைன் ரஷ்யா போர் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. போர் தொடங்கி 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பிப்ரவரி 2022 ரஷ்யா தான் உக்ரைனுக்குள்ளே போந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. உக்ரைன் அடிக்கல, ரஷ்யா தான் உள்ளே போந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இரண்டு தரப்புலையுமே மிகப்பெரிய சேதம் விளைவிச்சிருக்காங்க. இப்போது மேப் பார்க்குறீங்க, உக்ரைனோட கிட்டத்தட்ட 20% நிலப்பரப்பை ரஷ்யா பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம் 2 மாதமாக இல்லை, ஆனால் இப்போ எல்லாம் மாறிட்டு வருது. 20% நிலப்பரப்பை பிடிச்சிருக்காங்க. இரண்டு தரப்புலையும் மிகப்பெரிய சேதம் விளைவிச்சிருக்கு. ரஷ்யா தரப்பில் மிக அதிகமான சேதத்தை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு முதல் காரணம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே போய் அடிக்கிறாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே போய் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அந்த நாடு அந்த நாட்டு வீரர்களுக்கு மிக பழக்கப்பட்டிருக்கும். இங்கேருந்து போகிற புதிய வீரர்களுக்கு அது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் ரஷ்யா இவ்வளோ சேதத்தை சந்திச்சிருக்கு. அதுபோக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வந்து இத்தனை நாள் கொட்டி கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. அந்த லேட்டஸ்ட் ஆயுதத்தை வச்சு போராடினால தான் ரஷ்யா பக்கம் இவ்வளோ சேதம் விளைவிச்சிருக்கு. சரி, ரஷ்யாவுக்கு உதவிய நாடுகள்னு பார்த்தோம்னா சீனா உதவி இருக்குது, வடகொரியா அதிகமாக உதவி இருக்குது, ஈரான் உதவி இருக்குது. ரஷ்யா இராணுவ வீரர்களோட இணைஞ்சு போரிட்ட இராணுவ வீரர்கள்னு பார்த்தோன்னா செச்சனிய இராணுவ வீரர்கள். செச்சனிய நாடு ரஷ்யா பக்கத்தில் இருக்குது, அது ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே இருக்க அவங்க ஒரு ஹார்ட் கோர் மிலிட்ரி அப்படிம்பாங்க. அந்த மிலிட்ரி ரஷ்யாவோட நின்று தோளோடு தோல் கொடுத்து சண்டை போட்டிருக்காங்க. உக்ரைனுக்கு ஆயுதம் வந்து இத்தனை நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப் கொடுத்துருக்காங்க. கூட நின்று சண்டை போட்ட நாடுகள் பார்த்திங்கன்னா நாடுகள்லேருந்து அதிகாரப்பூர்வமாக மற்ற இராணுவ வீரர்கள் வரல, ஆனால் வாலண்டியர்ஸுங்கிற பேரில் எல்லா நாட்டிலேருந்தையும் வீரர்கள் இறங்கி உக்ரைன் கூட தோளோடு தோல் நின்று சண்டை போடுறாங்க. இது இழப்பை பார்த்தோம்னா ரஷ்யா தரப்பில் 414,000 இராணுவ வீரர்கள், மிகப்பெரிய எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் ரஷ்யா இழந்திருக்கு. 6,610 டாங்குகளை இழந்திருக்கு. 12,682 கவச வாகனங்களை ரஷ்யா இழந்திருக்கு. 25 போர்க்கப்பல்கள் போட் இழந்திருக்கு. 355 போர் விமானங்களையும் 325 போர் ஹெலிகாப்டர்களில் இழந்திருக்கு. 7,700 ஆளில்லா விமானங்களை, யூஏவி அப்படிம்பாங்க சிறிய வகை, அதை இழந்திருக்கு. 19,000 க்ரூஸ் மிசைலை ரஷ்யா இழந்திருக்கு. இது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் கொடுத்த லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் இப்போ உக்ரைன் அடிச்சிருக்காங்க இத்தனை நாளாக. உக்ரைன் தரப்பில் 31,000 உக்ரைன் வீரர்கள் இழந்திருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இல்லை 70,000 பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு போன மாதம் வரைக்கும், இப்போ எல்லாமே 2 மாதம் முன்னாடி இந்த இழப்பு இருக்குது, இப்போ வந்து அப்படியே தலைகீழாக மாறுது. ரஷ்யா மிக வேகமாக முன்னேறி உக்ரைனுக்குள்ளே போகிறாங்க. இடங்களையுமே கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்காங்க. போன வாரம் மட்டும் உக்ரைனில் 500 உக்ரைன் இராணுவ வீரர்கள் ரஷ்ய வீரர்கள் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை நாள் வந்து இந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது இஸ்ரேல் சண்டை போட்டிருக்கு. அதனால் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கும் கணக்கில்லாமல் வழங்க வேண்டியதாக இருக்குது அமெரிக்காவும் ஐரோப்பாவும். உக்ரைனா இஸ்ரேலன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தான் முக்கியம், யூரோப்பிய யூனியனுக்கும் இஸ்ரேல் தான் முக்கியம். அப்போ இந்த இஸ்ரேலுக்கு தான் அதிகமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இந்த எதிர்பாராத இஸ்ரேல் போறனால உக்ரைனுக்கு வர ஆயுதங்கள் ஸ்தம்பித்து போயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டாக்கை நிற்குது, கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த உக்ரைன் பிரதமர் ஜெலன்ஸ்கி அதிபர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். ஏன்னா இஸ்ரேல் போர் தான் காரணம். இஸ்ரேலை ஒரு காலமும்
அமெரிக்காவோ ஐரோப்பிய யூனியனோ இங்கிலாந்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆயுதங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் உரிமை இஸ்ரேலுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் இத்தனை நாள் வந்து தாக்கு பிடிச்ச உக்ரைனால் தாக்கு பிடிக்க இப்போ முடியல. இப்போ கள நிலவரம் மாறுது. இந்த ஸ்பீடில் போனால் சீக்கிரத்தில் ரஷ்யா உக்ரைனை காலி பண்ணிடுவாங்கன்னு பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால தான் இப்போ உக்ரைன் வந்து இத்தனை நாள் இல்லாமல் இந்தியாவிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. இது யார் வந்திருக்காங்க பார்த்தா, அடுத்த வாரம் இது வந்து இதுக்கு முன்னாடி டெலிஃபோனில் பேசிட்டாங்க, அடுத்த வாரம் நேரில் வரார் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர், அதாவது வெளிநாட்டு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய மந்திரி டிமைட்டோ குலிபியாம்பாங்க. அவர் வந்து அடுத்த வாரம் இங்கே வந்து நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை பார்த்து பேசுகிறார். அதாவது அவரோட கவுண்டர் பார்ட் இங்கே வந்து யார் வெளியுறவுத்துறையை பார்க்குறாங்க, நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் பார்க்குறாரு. அங்கேருந்து வரவர் டிமிட்ரோ குலிபியான்னு ஒருத்தர் வராரு. உக்ரைன் ரஷ்யா சண்டை ஆரம்பித்த பிறகு இந்தியாவுக்கு தேடி வர ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர் அப்படின்னா இவர் தான் முதன் முதலாக வராரு. அவர் ரெண்டு கோரிக்கையை வந்து இந்தியாட்ட சொல்கிறாரு, அது ரஷ்யாட்ட சொல்ல சொல்கிறாரு. ஏன்னா இத்தனை நாள் ரஷ்யாவும் இந்தியாவும் நல்ல நண்பர்கள் தான். இத்தனை நாள் சண்டையில் வந்து ரஷ்யா வந்து பெரிதாக இந்தியா எந்த விமர்சனம் பண்ணலை. மேலும் வந்து அவங்ககிட்ட இருந்து எரிபொருளை வாங்கி அந்த எக்கனாமியை பூஸ்ட் பண்ணதுமே இந்தியா தான். அதனால் இந்தியா சொன்னால் கேட்பாங்க, சண்டை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு முதன் முதலாக அந்த ஃபாரின் மினிஸ்டர் இங்கே வரார். அவர் ரெண்டு டிமாண்டை வந்து ரஷ்யாவை செய்ய சொல்கிறார் இந்தியா மூலமாக. ஒன்று, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்ய துருப்புகள் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு. இங்கே இப்போ பிடிச்சிருக்க இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே இருந்தாங்களோ முதல்ல சண்டைக்கு முன்னாடி அங்கே வந்து அவங்க போயிடணும் அப்படிங்கிறது உக்ரைனோட முதல் கண்டிஷன். ரெண்டாவது, இந்தியாட்டிருந்து ஒன்று எதிர்பார்க்குறாரு, உக்ரைனோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறார். உக்ரைனோட பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்தியாவோட உதவியை கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைனில் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்திய தொழிலதிபர்களெல்லாம் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, சொல்லுங்கன்னு சொல்லி அது ரெண்டாவது டிமாண்டையும் அவர் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு தான் இங்கே வரார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்தியா சொன்னால் ரஷ்யா கேட்கும், புட்டின் கேட்டு தன்னுடைய படைகளை விலக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி தான் முதல் முறையாக இத்தனை நாள் யூரோப்பிய யூனியன் நம்பினாங்க, அமெரிக்காவை நம்பினாங்க. இப்போ வந்து அவங்க உணர்கிறாங்க ரஷ்யாவை சொல்லக்கூடிய ஒரு சக்தி உலகத்தில் நம்ம பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்குன்னு உணர்ந்து இங்கே வராங்க. மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஒருவேளை ரஷ்யா கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். அவங்க என்ன சொல்லலாம், ஒரு அந்த ஜெலன்ஸ்கியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை யூரோப் யூனியன்ட்ட சேர மாட்டேன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ், ஒரு கேரண்டியை வந்து கேட்கலாம். அதை அவங்க இந்தியா மூலமாக கேட்கலாம். இந்தியா உண்மையாகவே ஒரு திறந்த மனதோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிச்சு பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த போரை நிறுத்திடலாம் இந்தியா நினச்சா. ஏன்னா இந்தியா சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கி உலக நாடுகள் கேட்பாங்க, அதுவும் பிரதமர் மோடி சொன்னால் எல்லோருமே கேட்பாங்க. ரஷ்யாவுக்கு வந்து நம்ம இந்த இக்கட்டான சூழலுமே அவங்கள எந்த வித விமர்சனம் பண்ணாமல் அவங்களுக்கு உதவிட்டு தான் இருக்கும். ரஷ்யாவுமே இந்த போர் வந்து நீண்டுட்டு போகிறத விரும்புவதில்லை, இவ்வளோ பெரிய லாஸை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. அதனால் இந்தியா வந்து முயற்சி பண்ணால் இந்த போரை நிறுத்தி உலக அரங்கில் இந்தியா வந்து ஒரு ஸ்டார், சன் அப்படி ஒரு சூரியனை மாதிரி உதிக்கலாம். ஆனால் இந்த போரை தோண்டுகின்ற நாடுகள் மற்றும் இந்த அமெரிக்காலாம் வந்து இந்தியா சொல்லி போர் நிற்குதா நிற்குமா அப்படின்னு சொல்லி அதை திரும்ப தூண்டி வர்றதுக்காக முயற்சி பண்ணலாம். நான் விரும்புகிறது வந்து இந்தியா முழு முயற்சி எடுத்து எப்படியாவது இந்த சண்டையை நிப்பாட்டி பழைய மாதிரி உக்ரைன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எங்கே ரஷ்யா இருந்துச்சு அங்கே போய் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து நல்லபடியாக முடிச்சுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உக்ரைனால் பாராட்டாமல் இருக்கும் போது ஒரு சிறிய நாடு ஒரு மாதம் கூட தாங்க மாட்டாங்கன்னு நல்லா பேசியிருந்தேன், ஆனால் ரெண்டு வருஷமாக தாங்கி இருக்கிறாங்க. இனியுமே வந்து யாராக இருந்தாலும் இழப்பு இழப்பு தான். அந்த ரெண்டு நாளுக்கு ஒன்றும் மிகப்பெரிய பகையெல்லாம் இல்லை, ரெண்டு பேருமே ஒரே மக்கள் தான், ஒரே நாடாக இருந்தவங்க தான். அவங்க சண்டையை நிறுத்திக்கணும். இந்தியா கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்கங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ இந்த இவர் வரக்கு முன்னாடியே அவங்களுடைய அதிபரோட ஸ்போக்ஸ் பர்சன், ஒவ்வொரு நாட்டு அதிபருக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சாளர் இருப்பார், அந்த ஜெலன்ஸிக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஆண்ட்ரி யார்மாக்னு ஒருத்தர் இருந்தார். அவருமே நம்ம அஜித் தோவல் அவர்கிட்ட டெலிஃபோனில் பேசி உதவியை கேட்டிருக்காரு. நம்ம அஜித் தோவலும் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதான் இங்கே நம்ம பத்திரிகையில் பெருசாக பார்க்கல, நான் படிக்கலை. இது வந்து உக்ரைன் தரப்பு பத்திரிகையில், ரஷ்ய தரப்பு பத்திரிகையில் இவ போட்டிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் நான் வெற்றியாக தான் பார்க்குறேன்.
இதை பேசுகிறக்கான குறிப்பிட்டுக்கும் போதே இன்னொன்று பார்த்தேன். நம்ம பாரத பிரதமர் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசியிருக்காரு. அது ஒரு பேச்சுவார்த்தை ஃப்ரூட்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கனியை போல் முடிஞ்சிருக்கு, இந்தியா கண்டிப்பாக இதில் நாங்கள் நின்று இந்த பிரச்சனையை நிறுத்தி கொடுக்குறோம், சீக்கிரம் இந்த சண்டையை நிறுத்துறதுக்காக உதவியை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய விருப்பமும் இது தான், நம்முடைய விருப்பமும் இதுதான். அது எந்த மக்களாக இருந்தாலும் வீணான சாவு தவறு தான். அதனால் இந்தியா கண்டிப்பாக இந்த சண்டையை நிறுத்திடுவாங்க நான் விரும்புகிறேன். இன்றைய நிலைமைக்கு வந்து ஒரு நடுநிலைமையாக நின்று சண்டையை நிறுத்துறதுக்கு தகுதியுள்ள உலகத்தில் ஒரே ஒரு நாடு தான் இந்தியாவை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா வந்து இன்றைக்கி பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு உருவாக்கி கொடுத்தது இந்தியா தான். இன்றைக்கி அதை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. உலக அரங்கில் மிக வேகமாக பங்களாதேஷ் வளர்ந்துட்டுருக்கு. இந்தியாவினால் சுதந்திரம் பெற்ற நாடு. நம்ம அதை தலையிடுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு எல்லாவித ஒரு இதையும் வழிகாட்டி கூப்பிட்டு வந்துட்டோம். நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இன்றைக்கி அவங்க உலக அரங்கில் முன்னேறி இந்த ஆயத்தாடு ஏற்றுமதி இந்த கவர்மெண்ட்லாம் இந்தியாவை மீறி அது பங்களாதேஷ் போயிட்டுருக்கு, நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது இந்தியா செய்து கொடுத்தது. அதே போல் நீங்கள் மாலத்தீவுக்குமே ஒரு அட்டாக் நடந்ததை வந்து முறியடித்தது மாலத்தீவுக்குமே நம்ம தான் சரி பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி மாலத்தீவும் நல்லா வளர்ந்துட்டுருக்க நாடாக மாறி இருக்குது. இது இந்தியா செஞ்சது. அதே சமயத்தில் நீங்கள் அமெரிக்கா செஞ்சது பார்த்தீங்கன்னா ஈராக், அமெரிக்கா தலையிட்டது ஈராக்கில், லிபியா, சிரியா, ஆப்கானிஸ்தான், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து இப்போ நம்ம பண்ண மாதிரி பங்களாதேஷ்க்கு பண்ணி கொடுத்த மாதிரி மாலத்தீவுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி அமெரிக்கனால் பண்ண முடில. அமெரிக்காவுக்கு வந்து எப்போயுமே சுயநலம் இருக்கும். அவங்களுடைய அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கணும், அங்கே ஆயுதங்கள் விற்கப்படணும், அங்கே அவங்க அமெரிக்க ஆயுதம் அங்கே விற்கணும், அங்கே இருக்க வளங்களை சுரண்டணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எப்போவுமே அமெரிக்காவுக்கு மற்ற இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு இருக்கும். இந்தியா நிச்சயமாக செய்யாது. நம்ம வந்து நடுநிலைமையாக தலையிட்டு ஒரு சிறந்த தீர்வை அங்கே உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுத்து ஒரு நல்ல பாதையில் அவங்க நடந்து செல்கிற மாதிரி பாதையை உருவாக்கி கொடுப்போம். நம்ம அதில் தலையிடவும் மாட்டோம். இது இந்தியா, இந்த நீங்கள் பங்களாதேஷையும் மாலத்தையும் பார்த்தாவே கற்றுக்கலாம். அதே போல் இந்த உக்ரைன் விஷயத்துலையுமே வந்து இந்தியா வந்து பேச்சுவார்த்தையில் தலைமை எடுத்து அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையை நிறுத்த வச்சு இந்த உக்ரைன் சொல்கிறது போல் ரஷ்ய துருப்புகளை பின்னோக்கி போக சொல்லிவிட்டு அதே போல் உக்ரைனுமே வந்து இந்த யூரோப்பியன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு கேரண்டி வாங்கி கொடுக்கணும். ரஷ்யா ஒத்துக்கோங்க நினைக்கிறேன். இப்போ ரஷ்யா கூட இணைஞ்சு சண்டை போகிற செச்சனையாக சொல்கிறேன் இல்லைங்களா, அது ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டு ரஷ்யா உள்ளே பூந்து செச்சனையை மிக பயங்கரமாக அடித்தாங்க. செச்சனையா வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, ரஷ்யா உக்ரைன்லாம் கிறிஸ்தவ நாடு. அந்த அடித்த செச்சனையாக வந்து ஒரு பீரியடில் ஒத்துக்கிட்டாங்க. நான் உங்கள் கூட இணைஞ்சு செயல்படணும்னு ஒத்துக்கிட்ட பிறகு அந்த சண்டையை நிறுத்தி அங்கே இருக்க அதிபர், இப்போ அங்கே ஒரு அதிபர் இருக்கார் செச்சனையால், ரஷ்யாவுடைய வார்டாக்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவுடைய போர் நாய் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாங்க. அந்த ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீ ஃபயரில் பசங்க சண்டை போ விளையாடுறாங்களே அந்த மாதிரி இணையத்தில் விளையாண்டு அதில் அவர் போட்டியாக விளையாண்ட ஒரு சின்ன பையன் கூடலாம் சண்டைக்கு போயிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அவருக்கான எல்லா சௌகரியங்களையுமே ரஷ்யா தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நாட்டுக்குமே எல்லாமே ரஷ்யா தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ரஷ்யாவோட இணைஞ்ச சண்டை அவர் தான், அவங்க சோல்ஜர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த வார்டாக அதில் தலைமையாக செயல்பட்டுருக்காரு. அதனால் வந்து இந்த செச்சனையாக அடித்த செச்சனையாகவே இன்றைக்கி அவங்க அரவணைச்சு தான் போகிறாங்க. அதுபோல் இந்தியாவும் பேசி இந்த அடித்த உக்ரைனையுமே இனிமேல் அடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி ரெண்டு பேருமே அவங்கவுங்க எல்லைக்கு நிறுத்தி அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கிற மாதிரி இந்தியா செய்யணும். இந்தியாவுக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்குது. இந்தியா தலையிட்டாங்கன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் போர் என்றும் அந்த இரண்டு நாடுகளுமே நல்ல ஒரு பாதையில் எந்த ஒரு டிஸ்டர்ப் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தங்களுடைய பாதையில் செல்வோம். ஏன்னா இந்தியா எப்போவுமே அப்படி தான் செயல்படுது. இந்த அடுத்த வாரம் அவர் வராரு, அந்த ஃபாரின் மினிஸ்டருக்கு வராரு. அவர் வருகை வந்து வெற்றிகரமாக முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடிஜியும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேசினாங்க. ஃப்ரூட்ஃபுல் கான்வர்சேஷன் பண்ணாங்க. கனியை போன்றது நாங்கள் இருந்தது நாங்கள் இதெல்லாம் எல்லாமே திட்டமிட்டபடி வெற்றி பெற்று அவங்களுடைய சண்டை நிற்கணுங்கிறது என்னுடைய நம்முடைய விருப்பம். நன்றிகள்.